சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபையில் ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்யும் நடைமுறையை மாற்ற தீட்சிதர்களுக்கு அதிகாரம் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. நடராஜர் கோயிலில் கனகசபை மீதேறி பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்ற அரசாணைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒரு பொது கோயில் எனவும் தீட்சிதர்களுக்கு சொந்தமானது அல்ல என்றும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. கொரோனா ஊரடங்கு காரணமாகவே கனகசபையில் ஏறி தரிசனம் செய்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் கனகசபையில் தரிசனம் செய்யும் நடைமுறை பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் அதை மாற்ற தீட்சிதர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. கனகசபை மீதேற அனுமதி அளித்ததை எதிர்ப்பது ஆலய பிரவேச சட்டத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிடப்பட்டது. அரசாணையால் தங்கள் உரிமை பாதிக்கப்பட்டதாக தீட்சிதர்கள் தெரிவிக்காததால் பொதுநல வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறை கேட்டுக்கொண்டது. இது தொடர்பாக பதிலளிக்க மனுதாரருக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் விசாரணையை வரும் டிசம்பர் 12 தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் குறித்த தகவல்கள் அடங்கிய புத்தகங்கள் அண்ணாமலைக்கு அனுப்பிவிட்டோம் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 100 தட்டச்சர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு தட்டச்சர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கையகப்படுத்தப்படும் நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் வெளியிடப்படுவதில்லை என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் மீட்கப்பட்ட நிலங்களின் விவரங்கள் குறித்து புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை என்றும் நிலங்கள் எப்போது மீட்கப்பட்டன, எங்கு மீட்கப்பட்டன என்பது குறித்த தகவல்கள் புத்தகங்களில் விவரமாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். 2021 ஆண்டிலிருந்து இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மீட்கப்பட்ட நிலங்களினுடைய புத்தகம் முதல் பகுதி வெளியிடப்பட்டது. அதில் விவரமாக எந்த தேதியில் எந்த இடத்தில் எவ்வளவு நிலங்கள் மீட்கப்பட்டது என்பதை குறிப்பிட்டிருந்தோம். அப்பொழுதே இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தபோது அந்த புத்தகத்தை அனைவருக்கும் அனுப்பி வைத்தோம். அவருக்கும் அனுப்பி வைத்து விட்டோம், அவர் அலுவலகத்துக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் அரசு மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சீர்காழி அருகே வடரங்கம், பட்டியமேடு, பாலூரான் படுகை உள்ளிட்ட 3 இடங்களில் அரசு மணல் குவாரிகள் உள்ளன. கால அவகாசம் முடிந்ததால் கடந்த 2 மாதங்களாக இந்த மணல் குவாரிகள் செயல்படவில்லை. இந்நிலையில் துணை ராணுவப்படை பாதுகாப்புடன் 30 மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து 3 குவாரிகளிலும் சோதனையில் ஈடுபட்டனா்.